வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ வந்து 3 டே ட்ரைனிங் வந்து ரிவைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட வெளி வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹைடெக் லேபில் வந்து செலக்ட் ஆன தன்னார்வலர்களுக்கு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2 டைம் வந்து போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து போஸ்ட்போண்ட் ஆனதுக்கு சம் ரீசன்ஸ் வந்து இருந்துச்சு. சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் வந்து சரியாக யாருக்கும் வந்து மெசேஜ்லாம் போகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் ஏன் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பேட்சில் திரும்பவும் வந்து தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த செகண்ட் பேட்ச் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரைனிங் வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது கொடுத்துருக்குற இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பொருந்தும், எக்ஸப்ட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலிக்கு மட்டும் இந்த தீம்ஸ் வந்து கொடுக்கல, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதே தீம் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே ட்ரைனிங் வந்து 26, 2024, அதாவது June 20 வந்து தொடங்குது. அதில் வந்து தீம் வந்து எமிஸ் பை எமிஸ் ஸ்டேட் டீம். செகண்ட் டே வந்து 21-6 வந்து எமிஸ் அண்ட் யூடைஸ் பற்றி சொல்லுவாங்க, அதே எமிஸ் ஸ்டேட் டீமால் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் டே வந்து June 24, 2024, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பை கெல்ட்ரான். அடுத்தது திருநெல்வேலிக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிஸ் ஃபஸ்ட்டு டே வந்து எமிஸ் பற்றி, அடுத்தது 24-6, 2024 டே 2 வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பை கெல்ட்ரான். அப்புறம் 25 அவங்களுக்கு வந்து 21 கிடையாது, 25 வந்து பார்த்திங்கன்னா எமிஸ் அண்ட் யூடைஸ் பை எமிஸ் ஸ்டேட்ஸ் டீம். ஷெடியூல் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே 9 to 9:30 வந்து அசம்பிளிங் இருக்கும், 9:30 to 11 வந்து ஃபஸ்ட்டு செஷன் நடக்கும், அப்புறம் 11 to 11:15 ஒரு டீ பிரேக்கு, 11:15 to 1 PM செகண்ட் செஷன் நடக்கும், 1 PM to 2 PM வந்து லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் 2 to 3 வந்து செஷன் 3 நடக்கும், 3 to 3:15 வந்து ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் 3:15 to 4:30 செஷன் 4 வந்து நடக்கும். இப்படி தான் வந்து ட்ரைனிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து 20, 21, 24, ஆனால் திருநெல்வேலிக்கு மட்டும் 20, 24, 25, 21 அன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து கிடையாது. திருநெல்வேலியில் ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அன்றைக்கி வந்து லோக்கல் ஹாலிடே, எதனால் ஹாலிடே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரைனிங்காவது கரெக்டாக நடக்கணும், திரும்பவும் இதையும் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா அப்புறம் இன்னும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போவே வந்து ட்ரைனிங் இல்லாமல் ஸ்கூலில் போயிட்டு உட்காரதால நமக்கு எந்த ஒர்க்குமே வந்து தெரியல, சும்மா உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு நாள் சும்மா போயிட்டு உட்காந்துட்டோன்னா டீச்சர்ஸ் வந்து நிறைய ஒர்க் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கே நிறைய பேர் போயிட்டு ஸ்கூலில் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஏன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த இது தெரியாது, சும்மாவே இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அன்றைக்கி கவுன்சிலிங் அப்போவே நம்மளுடைய ஜாயினிங் டேட் மாதிரி அது கவுண்ட் ஆகிருச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்குமே வந்து ஸ்கூலுக்கு தான் போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 20 ல இருந்து தான் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.